சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 59,520 ரூபாய்க்கு விற்பனை. மதுரை கோரிப்பாளையத்தில் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பசும்பொன் செல்லும் வழியில் மருது சகோதரர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. தேவர் ஜெயந்தியையொட்டி சற்று நேரத்தில் பசும்பொன் செல்கிறார் முதலமைச்சர். தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார். அரசு போக்குவரத்து கழகங்களில் 2,877 காலி பணியிடங்களை நிரப்ப அனுமதி. தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பில் அரசாணை வெளியீடு. பல் பிடுங்கிய விவகாரத்தில் அம்பாசமுத்திரம் முன்னாள் ASP பல்வீர் சிங்குக்கு விரைவில் சம்மன். மனித உரிமைகள் ஆணையம் தகவல். தீபாவளியை முன்னிட்டு கால்நடை விற்பனைக்காக பல்வேறு ஊர்களில் சிறப்பு சந்தை. புதுக்கோட்டையில் போதிய வியாபாரிகள் வராததால் விவசாயிகள் கவலை. இலங்கை சிறையில் வாடும் தமிழ்நாடு மீனவர்களை படகுகளுடன் விடுவிக்க வேண்டும். இந்தியா இலங்கை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஒன்றிய அரசு வலியுறுத்தல். திமுக பாஜக இடையே உறவு என்று பழைய பல்லவியை பழனிசாமி பாடுவதாக அமைச்சர் ஏவாவேலு விமர்சனம். மாநில உரிமைகளை கேட்டு பெறவே ஒன்றிய ஆட்சியாளர்களுடன் சந்திப்பு நடப்பதாக விளக்கம். சர்வதேச கார் பந்தயங்களுக்காக துபாயில் பயிற்சி மேற்கொள்ளும் அஜித். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய லோகோவை பயன்படுத்துவதற்கு நன்றி கூறி உதயநிதி வாழ்த்து. அரக்கோணம் ரயில் நிலையத்தில் சிக்னல் கோளாறு காரணமாக ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ரயில் சேவை பாதிப்பு. நிலைய மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பயணிகள் வாக்குவாதம். பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 5,000 கனஅடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து 2,450 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை 2 மாநிலங்கள் அரசியல் காரணங்களுக்காக செயல்படுத்தவில்லை என மோடி புகார். விதிமுறைகள் நடைமுறை சாத்தியமற்றவை என்று ஆம் ஆத்மி கட்சி பதிலடி. நியூசிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் இந்தியா வெற்றி. 2-1 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றி அசத்தல். மாமன்னன் பட நடிகை ரவீனா ரவி மலையாள பட இயக்குநர் தேவனை மணக்கிறார். விரைவில் திருமணம் நடைபெறும் என அறிவிப்பு.
கங்குவா படத்தின் தொகுப்பாளர் நிஷாத் யூசுப் மர்ம மரணம். கொச்சி வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலம் கண்டெடுப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.